கார்க்கரேனுடைய கவிதா கார்க்கரே சொல்றா, ஒருவேளை இவங்கெல்லாம் உண்மையிலே தீவிரவாதிகளாக இருந்திருந்தா கூட என் கணவனுக்கு கொடுக்கப்பட்ட உண்டு துளைக்காத கவசம் இருக்குத, அது பொம்மை கவசமா இல்லாம உண்மையான கவசமா இருந்தால் அவர் தப்பிச்சிருப்பாரு. வினிதா காம்தி என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, 40 நிமிஷம் சலாஸ்கார் வந்து உயிரோட இருந்திருக்கார், 15வது நிமிஷம் அந்த பக்கத்தில் ஒரு போலீஸ் வேன் போச்சு பாருங்க, அந்த போலீஸ் வேனு நின்று நம்மளுடைய போலீஸ் வேன் ஒன்று துப்பாக்கி சூடில் அடிபட்டு கிடைக்குத, உள்ள முக்கியமான ஆபீசர்லாம் கிடைக்கிறான்னு அவனாவது எடுத்துட்டு போயிருந்தா சலாஸ்கார் பிழைச்சிருப்பாரு. ஒருவேளை கர்க்கரையும் என்னுடைய கணவனும் கூட உயிரோடு இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. அது எழுது 56வது பத்தத்தில் பதிவு செய்து. இப்போ நான் சொன்ன தகவல்களை நீங்கள் உங்கள் மனக்கண் முன்னாடி நிறுத்தி பாருங்க. என்ன செய்திருக்கானுவோ, கர்க்கரையும் அசோக் காந்தியும் அந்த தெருவுக்கு வர வச்சிருக்கானுவோம், லைட் ஆஃப் பண்ணியிருக்கேன், எல்லாம் ஐபி, நம்மளுடைய ஐபி, மத்திய உளவுத்துறை. இந்த அபினவ பாரத்காரனை விட்டு சுட்டு கொண்டுட்டான். சுட்டு கொண்டுட்டு இவர்கள் இறந்து விட்டார்கள், அவரோடு உயிர்களோடு இல்லை என்பதை ஊர்ஜிதம் செய்வதற்காக ஒரு போலீஸ் வேன அனுப்பி பார்த்திருக்கான். இதுக்கடையில் என்ன நடக்குன்னா, கர்க்கரையும் கொலை செய்யறதுக்கு முன்னாடி கர்க்கரையும் அவரோடு சம்பந்தப்பட்டவர்களும் என்ன செய்கிறாங்க, கமாண்டுக்கு, சென்ட்ரல் கமாண்டுக்கு தகவல் கொடுக்குறாங்க, ரெண்டு தீவிரவாதி காமா ஆஸ்பத்திரியில் இருக்கான், அவங்களுக்கு அவங்க பக்கத்தில் தீவிரவாதி அவங்கள கொலை செய்ய இருக்கான்னு தெரியாமல் அவங்க தெருவுக்குள்ளால் வரும்போதே எனக்கு ஒரு 150 பேர் அனுப்பு அப்படின்னு கேட்குறாங்க. 2 நிமிஷம் மட்டுமே பயணம் செய்தால் வந்துவிடக்கூடிய தூரத்தில் இருக்கக்கூடிய எந்த படையும் வரவில்லை. ஆனால் இப்போ என்ன சொல்கிறானோன்னா, நாங்கள் 150 பேரை நாங்கள் அனுப்பியிருந்தோம் அப்படின்னு. முஸ்லீப் சாஹிப் என்ன கேட்கிறாங்கன்னு சொன்னா, 150 பேர் அனுப்புனால அவங்களுக்கு உதவி செய்வதற்கு, அதுக்கு யார் தலைவர் சொல்லு, அதுக்கு யார் தலைவர் சொல்லு. ரெண்டாவது, ராகுவான் சிங்ங்கிற ஏடிஎஸ், இப்போதைக்கு ஏடிஎஸ் சீஃப், அப்ப இருந்த பம்பாய் கமிஷனர் ஆஃப் போலீஸ், 10 மணிக்கு சிவாஜி ரயில் நிலையத்தில் துப்பாக்கி சூடுகளை நடத்தின தீவிரவாதிகள், 10 மணிக்கு சொல்றாரு, தீவிரவாதிகள் ரங்கா பவன் லைனுக்கு வந்துட்டா நீங்க அங்க போங்கன்னு இவரால எப்படி சொல்ல முடிந்தது, இவரால எப்படி சொல்ல முடிந்தது, முஸ்லிம் சாஹிப் இந்த கேள்வி வைக்கிறார். அப்போ மொத்த ஆய்விலும் தெரிவது என்னவென்று சொன்னால், ஐபி மத்திய உளவுத்துறை திட்டம் போட்டு கொலை செய்து விட்டது. இது நாங்க ஒன்றும் மூடி மறைக்கக்கூடிய மந்திரமா செய்ய சொல்லலை, முஸ்லிம் சாஹிபுடைய கூட்டம் ஒன்றை பத்தி எழுதின டைம்ஸ் ஆஃப் இந்தியாவே அந்த தலைப்பை போட்டிருக்கு, ஐபி காட் கில்டு கர்க்கரே, இந்தியாவினுடைய மத்திய உளவுத்துறை தான் கர்க்கரையே கொலை செய்தது, என்ன அதுவும் செய்தியை போட்டிருக்கு. இப்போ இவ்வளவு செய்திகள், முஸ்லிம் சாஹிபுடைய நான் அவருக்கு நன்றி சொல்கிறேன், ஏன்னா நாங்கள்லாம் எழுதிட்டு இருந்தோம் அந்த மாதிரி, எவனும் கேட்க தயாராக இல்லை, ஏதோ முஸ்லீம்கள் கொஞ்சம் பேர் வாங்கி படித்தாங்க, நான் நடத்தின 25,000 காப்பி போச்சு, அது வேற விவகாரம். இவ்வளவு தொடராக நடந்து கொண்டிருக்கிறது, இதை முற்றிலுமாக தொகுத்து தருவக்கூடிய முஸ்லீம்கள் யாராவது உண்டான்னு பார்த்தேன், இல்லை. ஆனால் முஸ்லிம் சாப் அந்த பொன்னறிய பணியை செய்திருக்கிறார்கள், இதுக்காக வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் வாங்கியிருக்காங்க, ஏன்னா உள்ள இருந்தா போட்டு தள்ளிடுவான். இப்பவும் நான் சொல்றேன், மத்திய உளவுத்துறையினுடைய சூழ்ச்சியை, அதுக்கு மூளையாக செயல்படக்கூடிய பிராமண சூழ்ச்சியை வெளியே கொண்டு வந்திருக்கிறீர்கள், இது சாதாரண விஷயம் அல்ல, இப்படி கொண்டு வந்த யாரையும் அவர்கள் விட்டு விட்டது இல்லை. பச்சையாகவே சொல்கிறேன், முஸ்லிம் சமூகம் கவனமாக இருக்க வேண்டும். அண்மையிலே பூனாலே தாக்குதல் நடந்தபோது நான் முஸ்லிம் சாப் அவர்களுக்கு போன் பண்ணி சொன்னேன், இது உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்கும், உன் வீட்டு பக்கம் வரைக்கும் வந்துட்டேயா பார்த்துக்கோன்னு சொல்ற மாதிரி இருக்கணும், அல்லாஹ் பாதுகாப்பான்னு சொல்லிடுறாங்க. அப்போ இப்போ என்ன வெளியில வந்திருக்குன்னா, மத்திய உளவுத்துறை ஒரு செய்தியை, ஒரு நயவஞ்சக செயலை செய்துட்டு இருக்கு. இதுல என்ன நடக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கிடுங்க. நிர்வாக ரீதியா ஒரு தாக்குதல் நடந்த உடனே அது லஷ்கரே தைபானோ அல்லது ஜெய்ஷே முகமதுன்னோ அல்லது வேற ஏதாவது ஒரு முஸ்லீம் பேரை சொல்லி அதோட சம்பந்தப்படுத்தி மத்திய உளவுத்துறை பத்திரிகைகளுக்கு செய்தி தந்துடுது. உடனே நம்மளுடைய டிவி எல்லாம் வந்து என்ன செய்யறான், தாடியும் தொப்பியும் வச்சோம் வந்து சுற்றுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கிறான். இதை மத்திய உளவுத்துறை சொன்ன பிறகு மத்திய அரசாங்கம் இதிலிருந்து பின்ன போக முடியாது.
ஏன்னா உளவுத்துறையினுடைய செய்திகளை நம்பித்தான் மத்திய அரசும் இருக்கிறது. அப்ப இவன் என்ன செய்யறான்னா, மத்திய உளவுத்துறை என்ன செய்யறதுன்னா, அவன் சொல்றத அரசாங்கத்துக்கு சொல்றான். பின்னாடி அரசாங்கம் ஒன்னுக்கு மேற்பட்ட தகவல்களை சொன்னது என்று சொன்னால் அரசாங்கத்துக்கு மான மரியாதை இல்லாம போயிடும். ஆனா அவன் அதை பத்தி கவலைப்படல, அழகா கையில வச்சுக்கிட்டு அவன் லஷ்கரே தைபானா அடுத்த நாள் பார்லமெண்ட்ல லஷ்கரே தைபான்னு சொல்லுவாங்க, லஷ்கரே தைபான் தான் சொல்லுவாங்க. அதுல இருந்து பின்ன போக முடியாது. ஏன்னா அரசாங்கத்துக்கு தகவல் கொடுக்கக்கூடிய ஒரே உளவுத்துறை மத்திய உளவுத்துறை. இப்போ கேசாபுன்னு ஒரு ஆளை காட்டிக்கிட்டே இருக்கான், யார்கிட்ட பேசினாலும் கேட்குறாங்க இந்த கேசாபுன்னு ஒருத்தனை காட்டினானே அது பொய்யான்னு. முஸ்லீம் சாப் அவர்கள் தன்னுடைய நூலில் விளக்கமாக சொல்கிறாங்க, 2006 நேபாளில் கைது செய்யப்பட்டவன் தான் இந்த கேசாப். அவனை ஸ்டாக்காக கையில் வச்சுருக்கானோ, அவனை பற்றின ஒரு ஃபோட்டோ முதல்ல போடுறாங்க. ஃபோட்டோவை பற்றி அவங்க வந்து என்ன செய்திருக்காங்க, டீட்டெயிலாக எழுதியிருக்காங்க புத்தகத்தில், மிக விளக்கமாகவே எழுதியிருக்காங்க ஃபோட்டோ. அவனை எங்கேயோ வச்சு எடுத்த ஃபோட்டோ. இப்போ அவனுடைய புகைப்படம் இருக்கு பாருங்க, அது பல பத்திரிகைகள்லையும் வருது. பத்திரிகைக்காரெல்லாம் கேட்குறான், அவனுடைய அவன் மும்பையில் ரயில்வே ஸ்டேஷனில் தாக்குதல் நடத்திட்டு இருக்கும்போது ஃபோட்டோ எடுத்தாங்களாம். அப்போ இவ்வளவு க்ளோஸா இருக்க தேவையில்லை, ரயில்வே ஸ்டேஷனுங்கிறது பெருசு, அந்த படம் வந்து நல்ல பேக்ரவுண்டோட இருக்கலாம், ஆனால் நீங்கள் அவனை ஒரு சோலையில் கொண்டு வச்சு உட்கார வச்சு எடுத்த மாதிரி தெரியுது. ஆகவே இந்த புகைப்படம் பத்திரிகைகளுக்கு கொடுக்கப்பட்டதே தவிர பத்திரிகைகள் எடுத்ததல்ல. பத்திரிகைக்காரன் என்ன செய்யறான், பத்திரிகை வேகமா வைக்கணும்ல, அதனால உயிரோடு இருக்கக்கூடிய ஒரே தீவிரவாதியை நாங்க தான் படம் எடுத்தோம்னு அவன்ட படத்தை வாங்கி இவன் வியாபாரம் பண்றான், இப்ப கேசாபு எல்லாத்துலயும் வந்து என்ன செய்தான், திரும்ப போயிட்டான். கேசாபு அதை செய்யலங்கிறதுக்கு முஸ்லீம் சாப் இன்னொரு ஆராய்ச்சியை அங்கே பதிவு செய்கிறார்கள். இந்த பிஓஐபின்னு ஒண்ணு சொல்றான பாருங்க, வாய்ஸ் ஓவர் இன்டர்நெட் ப்ரோட்டோக்கல் டெக்னாலஜி, அதை பயன்படுத்தி, அதாவது நம்மகிட்ட ரொம்ப இதாக சொல்லும்போது சேட்டலைட் ஃபோனுமா, அதாவது விண்கோள் வழியாக வந்த தகவலுமா. இந்த விண்கோள் வழியாக தகவல் வந்திருக்கு. இந்த தகவலை யார் அனுப்புனா, நான் என் பத்திரிகையில் எழுதியிருக்கேன், அமெரிக்காவில இருந்து வந்திருக்கு. அதை வந்து என்ன செய்யறான், ஒரு இந்து தான் அதையும் அனுப்புறான். இந்த விஓஐபியில 284 கால் இந்தியாவுக்குள்ளால வந்திருக்கு. இந்த சேட்டலைட் ஃபோன் வழியா 284 அழைப்புகள் இந்தியாவுக்குள்ளால வந்திருக்கு. ஆனா ஒரு அழைப்பு கூட கேசாபுக்கு வந்தது இல்லை, ஒரு அழைப்பு கூட இந்த குற்றவாளியாக காட்டப்படுகின்ற கேசாபுக்கு வந்தது இல்லை. அப்போ என்ன, எங்கேயோ இருந்த ஒரு பையனை கூட்டிட்டு வந்து இதா காட்டுறாங்க. அவன் இப்ப ஜட்ஜிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சான், எப்ப அந்த 12 தீவிரவாதி உனக்கு தெரியும்னு சொல்றாங்களே, தெரியல, போட்டோ காட்டினாங்க, இவங்களை நீங்க தீவிரவாதின்னு சொல்லணும்னு சொன்னாங்க, அதனால சொன்னேன், நீங்க வந்து அதை ஐபிட்ட கேளுங்க. இப்படி 10 கேள்வி கேட்டேன்னா ஜட்ஜி கோவந்து சொல்லுவாரு, இங்க பாரு நான் தான் இங்க கேள்வி கேட்கணும், நீ கேள்வி கேட்க கூடாது அப்படின்னு. அவன் சொன்னான், நான் கேள்வி கேட்கிற மாதிரி தான் உங்க விசாரணை இருக்கு, அதனாலதான் நான் கேள்வி கேட்கிறேன்னா. அப்ப சகோதரர்களே, அதுலயும் உண்மை இல்லை என்பது தெரிகிறது. கேசாப் வந்து இவங்களுடைய கையிருப்பு. இப்போ கொஞ்சம் பின்னாடி எட்டி பாருங்க, என்னமெல்லாம் நடந்திருக்கு, ஹைதராபாத் பிளாஸ்ட், வாரணாசியில பிளாட், தீபாவளியில பிளாஸ்ட், அங்க பிளாஸ்ட், இங்க பிளாஸ்ட், எல்லாமே அபினவ் பாரதும் ஐபியினுடைய கைவரிசையும் தான், வேறு யாரும் அல்ல. முஸ்லிம்கள் நிச்சயமாக இல்லை. இந்த செய்தி அவ்வளவும் நம்மளுடைய முஸ்லிம் சாவனுடைய புத்தகத்தில் வெளி வந்திருக்கிறது. அதுக்கு பின்னாடி என்ன சூழ்ச்சி இருக்குது, ஏன் இது நடக்குதுங்கிறதையும் புத்தகத்தில் சொல்லியிருக்காங்க. இப்போ பலரை விதவையாக்கி சிலரை காப்பாற்றி இருக்கிறார்கள், போலீஸ்காரர்களுடைய மனைவிகளுக்கே தகவலை தரமாட்டேன் என்று சொல்லக்கூடிய ஒரு இது. இப்போ பிரதான் கமிட்டியில் தான் எல்லாம் பிரதான் பிரமாதமாக இருக்குன்னு சொன்னாங்க. கவிதா கார்கரை போய் சோனியா காந்தியை சந்திச்சாங்க, உடனே என்ன செய்தான தெரியுமா, பிரதான் கமிட்டி அறிக்கைன்னு கொஞ்சத்தை வெளியில விட்டானோ. எதுக்கு வெளியில விட்டான்னு தெரியுமா, இந்த கமிட்டி அறிக்கை வேற யார்கிட்டையும் இல்லைங்கிறத ஊர்ஜிதம் பண்ணிடு. அதுக்கு பிறகு அந்த கமிட்டி அறிக்கையும் போட்டு மூடி மறைத்து விட்டார்கள். இப்போ முஸ்லிம் சாப் வந்து புத்தகத்தை எழுதுறாங்க, விக்கிது, டாப்பஸ்ட் சேல்ஸ் இங்கிலீஷ் புக்கு. ஆனா நாட்டில் பிரபல்யமாக விற்க புத்தகம் விற்கக்கூடிய கிகிங் பாதம்ஸ்ல கிடைக்கல,
லேண்ட்மார்க்ல கிடைக்கல, புக் பாயிண்ட்ல கிடைக்கல, மேக்மில்லன்ல கிடைக்கல, எமரால்டுல கிடைக்கல, கென்னடி புக் இதுல கிடைக்கல, ஒரு இடமும் கிடைக்க மாட்டேங்க. யார்கிட்ட போய் கேட்டாலும் முஸ்லிம் சாஹிப் எஸ் எம் முஸ்லிம் இல்லை, புத்தகம் இல்லை, வாங்கி விற்க மாட்டாங்கிறான். எழுதப்படாத ஒரு அறிவிப்பு, அறிவிக்கப்படாத ஒரு வீதி, ஒரு விதி இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. யாருமே அந்த புத்தகத்தை வாங்கி விற்பதில்லை. உடனே தான் பார்த்தேன், இந்த புத்தகத்தை ஊர் ஊரா தெரு தெருவா கொண்டு போய் சேர்க்கிறது நம்மளுடைய கடமை என்று அதை எடுத்திருக்கிறோம். சகோதரர்களே, புத்தகம் இவ்வளவு விக்குது, புத்தகமா விக்குது, பிளாக் அண்ட் ஒயிட்ல பதிவு செய்யப்பட்டு ஐபி தான் குற்றவாளி, குண்டுகளை இந்தியாவில் வைத்துக் கொண்டிருக்கின்றது, இந்தியாவை காக்க வேண்டும் என்று சம்பளம் வாங்கி கொண்டிருக்கின்ற, கேள்வி கணக்கற்ற சம்பளம் வாங்கி கொண்டிருக்கின்ற ஒரு அமைப்பு தான் நாடு முழுவதும் குண்டு வைத்திருக்கிறது என்பதை ஆதாரபூர்வமாக புத்தகமாக எழுதி வெளியிலே கொண்டு வந்திருக்கார். அவர் சாதாரண ஆள் அல்ல, ஒரு ஐபிஎஸ், இன்ஸ்பெக்டர் ஜெனரலாக இருந்தவர், அதே மகாராஷ்டிராவிலே பணி செய்தவர் என்பதுதான் இந்த புத்தகத்தினுடைய மிகப்பெரிய வெயிட். இதுதான் அந்த புத்தகத்தினுடைய மிகப்பெரிய ஆதாரமே. இவ்வளவு வந்திருக்கு, எந்த சலனமும் காணலையே. ஏன் உள்துறையில் இப்போ உளவுத்துறை என்ன செய்யுது, இந்த புத்தகம் வந்திருக்கே பிரைம் மினிஸ்டர் சொல்ல வேண்டியதானே, ஏதாவது ஒரு திட்டம் வச்சிருப்பான் முஸ்லீம் சாப்பு, மிகவும் கவனமாக இருக்கேன்டா. நான் நேற்று அதே தான் சொல்லிட்டு இருக்கேன், ஐபியோடைய திட்டம் அவசரத்தில் எடுக்கக்கூடியதாக இருக்காது, வேற ஏதாவது திட்டம் வச்சிருப்பான். அப்போ இதுக்கு அரசாங்க தரப்பில் சில செய்திகளும் வெளியில் வந்திருக்கு. எப்படி வெளியில் வந்திருக்குன்னா, முதல் ரியாக்ஷன் என்னான்னு சொன்னா, நம்மளுடைய வைஸ் பிரசிடென்ட் ஹாமித் அன்சாரி ஒரு உரையை நிகழ்த்துகிறார். அந்த உரையிலே சொல்லுகிறார், ஐபி என்ற மத்திய உளவுத்துறை நடத்துகின்ற எல்லா ஆய்வுகளிலும் அது ஒரு பார்லமெண்ட் குழுவுக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு குழுவா, ஒரு குழுவை நாம் ஏற்படுத்த வேண்டும், ஒரு இன்டலெக்சுவல் அக்கௌண்டபிலிட்டி as to what IB is doing must be vouchsafed by a committee. அது ஒரு கமிட்டி செய்தே ஆக வேண்டும் ன்னு சொல்றாரு. நாங்க ஒரு கோரிக்கையை கூட வைக்கிறோம், அது முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகளை ஐபி எடுத்துக்கும் என்று சொன்னால் முஸ்லிம் ஆர்வலர்கள் சிலரையும் அந்த கமிட்டியில் இடம்பெற செய்ய வேண்டும். இந்த பின்னணியில் எம் கே நாராயணன் என்ற, அடிக்கடி அவர் டீ குடிக்கணும்னா இஸ்ரேலுக்கு தான் போவார், இதுக்கு முன்னாடி என்எஸ்ஏன்னு ஒரு ஆள் இருந்தார் பாருங்க, என்எஸ்ஏ, என்எஸ்ஏன்னா நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட்னு நினைச்சுக்கிடாதீங்க, நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர். அவர் தான் உள்நாட்டு பாதுகாப்புக்கு பிரதமர்ல இருந்து எல்லாருக்கும் யோசனைகள் வழங்குவார். ஆனால் அவர் டீ குடிக்க இஸ்ரேலுக்கு தான் போவார், கை கழுவணும்னா டெல் அவீவ்ல தான், அவருக்கு ரூம்ல லாக்கிபாயா இருக்கிறவங்க கூட யூதம் தான். இந்த பிரச்சனைக்கு பிறகு அவன் இடமாற்றப்பட்டிருக்கிறான், அவனை தூக்கி வெளியில விட்டுட்டாங்க, வேற ஆள் வருது. நம்ம ப சிதம்பரம் துடியா துடிக்கிறாரு, இந்த புத்தகத்தினுடைய நேரடி விளைவு என்று சொன்னால், இந்த புத்தகத்தினுடைய நேரடி விளைவு என்று சொன்னால் புத்தகம் வித்து போயிரும், புத்தகம் உடனே வித்து போயிரும், செய்தி என்ன செய்யும், ஊரெல்லாம் போயிரும். அதனால புத்தகத்துக்கு பேரை சொல்லாம அவர் என்ன சொல்றாரு, ஒரு சென்ட்ரல் டெரரிசம் டேக்கிள் கமிட்டி ஒன்று போடணும், அந்த கமிட்டியில நான் உள்துறையில இருந்து அதை நான் கவனிக்கணும்னா எல்லாரும் எடுக்கக்கூடிய, எல்லாரும் எடுக்கக்கூடிய உளவுகள் வேவுகள் அத்தனை தகவல்களும் எனக்கு வந்துடணும். அப்போ ஒருத்தன் கேள்வி கேட்கிறான்,